வெல்கம் டு மேக்பீடியா. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தின் 2 மினிட்ஸில் ஆதார் கார்டை வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இ கார்டை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது வந்து நீங்கள் உங்கள் மொபைல்லையும் சரி இல்லை லேப்டாப்லேயும் சரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுளில் போயிட்டு ஆதார் கார்டு டவுன்லோடு அப்படின்னு வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கெட் ஆதார் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அஃபிஷியல் வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா ஆதார் டவுன்லோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து லாகின் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து காட்டும். உங்களுடைய ஆதார் எண்ணையும் கேப்சா வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுக்கும்போது உங்கள் மொபைல் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே கொடுத்துருக்கிற கேப்சாவை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்குற கேப்ஷா பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் PKA17 கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுக்கும்போது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. இங்கே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்வீசஸ் பேஜுக்கு வந்து போகும். அதில் நம்ம வந்து மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா ஆதார் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் வந்து இந்த பேஜில் வந்து சர்வீஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஆதார் கார்டை மட்டும்தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் ஆதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆன PDF ஃபைலை நீங்கள் வந்து மெயிலில் சென்ட் பண்ணி நீங்கள் பிரிண்டாக கூட எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.